மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூய நல்லாவியே, தந்தையே, இந்த அருமையான காலையை கொடுத்ததற்காக உம்மை நன்றி சொல்லி துதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட தகப்பனே, உமது ஒவ்வொரு பிள்ளைகளும் உன்னை தேடி வந்திருக்கிறார்கள். அதற்காக உம்மை துதிக்கிறோம். குருடர்களை பார்க்க செய்தவரே, உம்மை துதிக்கின்றேன். செவிடர்களை கேட்க செய்தவரே, உம்மை துதிக்கின்றேன். நீங்கள் எங்களுக்கு நீதி தரக்கூடிய தெய்வமாகவும் எங்களுக்கு துணை செய்யக்கூடிய தெய்வமாகவும் இருக்கின்றீர். ஏனென்றால் உமது பிள்ளைகளாகிய நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். உம்மை நோக்கி அள்ளும் பகலும் மன்றாடுகின்றோம். அன்பார்ந்த இயேசு சுவாமி, உம்மை தேடி வரக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் வெறுங்கையாய் விடுவதில்லை. இந்த அதிகாலையில் அன்பு சமூகத்தில் இருந்து உம்மை நோக்கி ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரின் மனத்தையும் தொடுவீராக. தேவைகள் இருக்கக்கூடியவனின் தேவைகளை சந்திப்பீராக. எல்லா மக்களும் உம்மை நோக்கி வர வேண்டும். ஜெபம் மட்டுமே விண்ணகத்தை திறக்கும் என்கின்ற ஒரு செய்தியை அவர் தெரிந்து கொண்டும் அது வார்த்தையின்படி நடப்பார்களா? துன்புற்று இருக்கக்கூடிய மக்கள் இறைவேண்டலினால் உம்மை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக. தந்தையே, இவர்களுடைய கண்ணீரை துடைப்பீராக. நீர் இந்த நாளில் இவர்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் தரும்படியாக உம்மை ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தூய கன்னிமரியாளின் வழியாக உமை மன்றாடுகிறோம். ஆமேன். செய்யும் வார்த்தையை என்னை காண செய்யும் தெருவார்த்தையை எனில் வாழ செய்யும் எனில் வாரும் தூய ஆவியே. பேரு பெற்றோர்யார், பொதுவாக நம் வாழ்க்கையில் வளமாக இருப்பவர்களை, மகிழ்ச்சியோடு இருப்பவர்களை, செல்வாக்கோடு இருப்பவர்களை பேறு பெற்றவர் என்கிறோம். இயேசுவின் பார்வையில் ஏழைகள், அழுது கொண்டிருப்போர், பட்டினி கிடப்போர், வெறுத்து ஒதுக்கப்படுபவர்கள், அமைதியற்ற சூழ்நிலையில் வாழ்கின்றவர்கள், இவர்களை பார்த்து இயேசு பேறு பெற்றோர் என்கிறார். அமைதியை யார் நிலைநாட்ட முடியும் என்று சிந்தித்து பார்த்தால், நீதிக்காக போராடி வெற்றி காண்பவர்களே அமைதியை நிலைநாட்ட முடியும். நம் ஆண்டவர் இயேசுவும் இவ்வுலகில் அமைதியை நிலைநாட்ட நீதிக்காக போராடி தன் உயிரையும் தந்தார். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் என்கிறார் ஆண்டவர். இதன் கருத்து, உன் உள்ளத்தை கடினப்படுத்தி கொள்ளாதே என்பதாகும். துன்பப்படுகிறவர்கள் நிச்சயம் ஆறுதல் அடைவார்கள். நீதியை நிலைநாட்டும் விருப்பமுடையவர்கள் நிறைவு பெறுவார்கள். நிறைவு என்பது இங்கு மனநிறைவை குறிக்கின்றது. இறைவனை காண ஏராளமான மக்கள் பல முயற்சிகளை எடுக்கின்றனர். ஆனால் தூய்மையான உள்ளத்தை கொண்ட மக்களே கடவுளை காண முடியும். இவர்களே பேறு பெற்றவர்கள் என் பொருட்டு. மக்கள் உங்களை துன்புறுத்தி இழிவாக பேசி இல்லாதவை பொல்லாதவற்றை எல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்கள். ஏற்றுக்கொள்ளுங்கள், இவ்வுலகில் துன்பப்பட்டாலும் விண்ணுலகில் கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் என்கிறார் நம் ஆண்டவர். துன்பப்படுவோர், துயரப்படுவோர் யார் என்று எண்ணுவதை விட, நீதியின் பொருட்டு யார் யாரெல்லாம் துன்பப்படுகின்றார்கள் என்று என்பதன் கருத்தை இங்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். இவ்வுலகில் அநீதியே அதிகமாக தலை தூக்கி நிற்கிறது. நீதியை நிலைநாட்டுவதற்கு எவ்வளவோ போராட வேண்டியிருக்கிறது. நீதிக்காக போராடக்கூடியவர்கள் எச்சமயத்தை சார்ந்தவராக இருந்தாலும் துன்பப்படுவதும் துயரப்படுவதும் ஏன் கொல்லப்படுவதும் கூட
சர்வசாதாரணமாக இருப்பதை காண்கிறோம். ஏழையின் சிரிப்பில் எவன் ஒருவன் இறைவனை காண்கின்றானோ அவனே நல்ல மனிதன். அத்தகைய நல்ல மனம் வேண்டி மன்றாடுவோம். ஆமேன். என்னை படைத்து பராமரிக்கும் நல்ல தெய்வமே, இந்த புதிய நாளில் உம்மது அருகில் வந்து உம்மை ஆராதிக்கின்றோம், ஸ்துதிக்கின்றோம், போற்றுகின்றோம். ஆண்டவரே, அகில உலகத்திற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லா தேசங்களுக்கும் இனங்களுக்கும் மொழிகளுக்கும் அப்பாற்பட்டு உமது பிள்ளைகளாகிய மனித குலத்தின் ஒவ்வொரு பிள்ளைக்காகவும் இந்த காலை பொழுதில் மன்றாடுகின்றோம். உமது தெய்வீக இரக்கம் உலகின் மீது பொழியும். ஏனென்றால் ரோமையர் புத்தகம் 9:16 சொல்வது போல், மனிதர் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவுமே ஆவதில்லை, கடவுளின் இரக்கம் காட்டுவதாலேயே எல்லாம் ஆகிறது. ஓ தெய்வமே, எங்கள் ஒவ்வொருவரின் மீதும் உமது இரக்கத்தை பொழியும். இடங்கை ஏது வலங்கை ஏது என்று தெரியாமல், உம்மை பற்றிய அறிவில்லாமல் உலகமயமான சிக்கல்களில் மாட்டித் தவிக்கின்ற பல லட்சக்கணக்கான மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பலவிதமான தண்டனைகளில் இருந்தும் பாவங்களில் இருந்தும் ஆபத்துகள் விபத்துகளில் இருந்தும் இயற்கை சீற்றங்களில் இருந்தும் வரப்போகின்ற யுத்தங்களில் இருந்தும் இன்றைய நாள் உலகத்தை காப்பாற்றும் ஆண்டவரே. தேசங்களில் சமாதானமும் ஐக்கியமும் உருவாகட்டும். ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஞானமும் புத்தியும் மாற்றலும் நீர் தாரும். ஒவ்வொரு பிள்ளைக்கும் வயதிற்கேற்ற பக்குவம் நீர் தாரும். பெற்றோர்களுக்கும் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் ஆசீர்வாதமான மக்களாக அவர்கள் வளரட்டும் ஆண்டவரே. நல்ல தெய்வமே, இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்குமாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பலவிதமான அடிமைத்தனங்களில் வாழுகின்ற மக்கள், போதையின் அடிமைத்தனம், இன்டர்நெட் அடிமைத்தனம், இச்சையின் அடிமைத்தனம், தகாத தொடர்புகள், இப்படிப்பட்ட அடிமைத்தனங்களில் இருந்தும் அழுக்குகளில் இருந்தும் மக்களை காப்பாற்றும் ஆண்டவரே. குடும்பங்களில் சமாதானம் நிரம்பட்டும் ஆண்டவரே. கணவன் மனைவி உறவுகளை ஆசீர்வதியும், பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்யும். நோயாளிகள் குணமாகட்டும். வேலையில்லாத மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கி தாரும். எல்லார்த்தத்திலும் நிறைவுள்ளொரு நாளாக அமையட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, வாழ்க்கையின் மனமாற்றத்தின் நாளாகட்டும் என்று, அறிவு தெளிவின் நாளாகட்டும், கடவுளை தேடி அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு இன்றைய நாள் துவக்கம் குறிக்கட்டும் ஆண்டவரே. பெரிய பெரிய எதிர்பார்ப்புகளோடு ஆண்டவரின் அருகில் வருகின்ற ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் மகிழ்ச்சியும் சௌக்கியமும் விடுதலையும் அனுபவிக்க வரம் தாரும் ஆண்டவரே. இந்த ஜபங்கள் அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.